Hi students, welcome to our chemistry channel. So in the topic of 10th class on the graph of variation. Now 10th class la pathra two types irukku. Last year on the quadratic graphs mattum da irundhuchu. Ipo indha vaatti 2020-21 batch 10th batch ku vandu new edition kuduthirukanga. Sila maatram seidhu namakku vandu 10th book nu kuduthirukanga. So adula vandu namakku enna enna ipo new ga and the topic la add pannirukanga. Graph of variation. இது வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த புக்கு வராதுக்கு முன்னாடி ஓல்டு புக் இருக்குது இல்லையா, அது 2 இயர்ஸ் பிஃபோர் அந்த புக்கெல்லாம் இந்த கிராஃப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம வந்து 8 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ டாபிக் என்னன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணணும்னா எப்படி கிராஃப் போடலாம், அந்த கிராஃப் போடுறது கிராஃப் ஆஃப் வேரியேஷன் எத்தனை டைப்ஸ் ஆஃப் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேஞ்சன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா சென்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி இந்த கிராஃப் ஆஃப் வேரியேஷன்னா இந்த கிராஃப் வந்து 2 டைப்ஸாக பண்ணலாம். இந்த கிராஃப் ஆஃப் வேரியேஷன் 2 டைப்ஸாக என்னென்னு பார்த்தோம்னா டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் எப்படி பண்ணோம், இன்வெர்ஸ் வேரியேஷன் இருந்தால் எப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் டைரக்ட் வேரியேஷன் அண்ட் வாட் இஸ் இன்வெர்ஸ் வேரியேஷன் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்வெர்ஸ் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் இன்வெர்ஸ் வேரியேஷன் ஸோ ரெண்டு ஒன்றுங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தனித்தனியாக தேவையில்லை, ரெண்டு அப்படியே கம்பேர் பண்ணி தெரிஞ்சு நமக்கு ஈஸியாக மைண்டில் இருக்கும். ஓகேங்களா? சரி என்ன எப்படி வரும், இதில் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இதில் என்ன எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் இன்வெர்ஸ் வேரியேஷன் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு டைரக்ட் வேரியேஷன் அது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன்னா ஸோ வேரியேஷன் எப்படி இருக்குன்னா இப்போ 2 குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2 குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பென், ஸோ பென் அதோட காஸ்ட். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கான்செப்ட் தான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிராஃப் சொல்ல போகிறதுல ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் தெரிஞ்சுக்கோங்க, இன்வெர்ஸ் வேரியேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது பேஸ்டாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கிராஃப் எடுக்கிறது அப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் வேரியேஷன் எக்ஸாம்பிள் பென், காஸ்ட், நம்பர் ஆஃப் பென்சில், நம்பர் ஆஃப் பென்சில். ஒரு 2 பென்ஸ் வந்து 20 ருபீஸ், 2 பென்ஸ் வந்து 20 ருபீஸ். அப்போ 5 பென்ஸ் எவ்வளோ ஆகும்? எஸ் 50 ருபீஸ் ஆகும். 5 பென்ஸ் வந்து 50 ருபீஸ் ஆகும். ஸோ 3 பென்ஸ் எவ்வளோ ஆகும்? 3 பென்ஸ் வந்து 30 ருபீஸ் ஆகும். ஸோ இங்கே அதெல்லாம் பாருங்கள், 2 பென்ஸ் 20 ருபீஸ், 5 பென்ஸ் வந்து 50 ருபீஸ். என்னென்னா இந்த 2 குவான்டிட்டிஸாக எடுத்துக்கணும். இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி. அப்போது பென்னன்ற நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட காஸ்ட்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அம்மா வைக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பென்சன் இன்க்ரீஸ் ஆனால் அதோட காஸ்ட்டு கூட இன்க்ரீஸ் ஆகுது. லைக் தட் நம்பர் ஆஃப் பென்சன் வந்து டிக்ரீஸ், 5 வந்து 3 ஆயிடுச்சு. அப்போது நம்பர் ஆஃப் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட காஸ்ட் கூட எவ்வளோ ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகுது, 50 வந்து 30 ருபீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரும்னு பார்த்தோம்னா ஒரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி கூட இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி கூட இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறாங்க ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டியும் டிக்ரீஸ் தான் ஆகும். புரியுதுங்களா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் So 120 km per hour travel, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60 மினிட்ஸில் போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னா அசியூம் பண்ணலாம். 120 ஸ்பீடில் போனோம்னா சர்டன் டிஸ்டன்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து
60 minutes of reach panna. For example, a 120 km speed, apdi poradna 60 km per hour la poradna. Speed adha na kammi panna. Okay, la? புரியுதுங்க சொல்றது ஸ்பீடுன்றது கம்மி பண்ணேன் அப்போ என்ன காட்டமே நமக்கு ரொம்பவே தெரிஞ்சிடும் என்னன்னா கண்டிப்பாக ஸ்பீடு கம்மியாச்சா போகும் போக அந்த டிஸ்டன்ஸ்ன்றது வந்து அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஹாஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹாஃப் டிக்ரீஸ் ஆச்சு அந்த ஹாஃப் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ 60 மினிட்ஸ்ன்றது வந்து 120 மினிட்ஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ 120 கிலோமீட்டர் பவர் ஸ்பீடில் போனால் 60 மினிட்ஸில் ரீச் ஆகலாம் ஒரு எக்ஸாம்பிள் காலம் ஓகேங்களா அப்படிலாம் நான் ஸ்பீட் நான் கம்மி பண்ணிட்டேன்னா அந்த அந்த டைம் எதாவது ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஆமாவா ஸோ அப்போ இருந்து பாருங்கள் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இன்வர்ஸ் வேரியேஷன் ஆப்போசிட்டாக நடக்கும் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபஸ்ட்டு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி இருந்தாலும் ஆப்போசிட்டும் நடக்கும் ஸோ இதுதான் இன்வர்ஸ் வேரியேஷன் இதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ரெண்டுத்துக்குமே டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் புரியுதுங்களா ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அப்படி இல்லாமல் இன்வர்ஸ் வேரியேஷனை ஆப்போசிட்டாக நடக்கும் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஆர் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி ஆல்சோ டிக்ரீஸ் ஃபார் டைரக்ட் ரிலேஷன் அதில் இன்வர்ஸ் ரிலேஷன் பார்த்தோம்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஆப்போசிட் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஸோ இப்போ கிராஃப் ட்ரா பண்ணி நமக்கு சம் ஈக்குவேஷன் தேவை இல்லையா அப்போ டைரக்ட் வேரியேஷனுக்கு ஈக்குவேஷன் என்ன என்னவா எடுத்துக்கணும் இன்டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு ஈக்குவேஷன் என்னவா எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் y is equal to எடுக்கும் ஓகேங்களா அப்போ டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் வந்து y is equal to k into x y is equal to k into x இந்த k என்பது k is called proportionality constant புரியுதுங்களா y is equal டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் என்ன y is equal to k into x ஆனா இங்க பார்த்தோம்னா y is equal to k by x k ஈக்குவேஷன் சார் டைரக்ட் வேரியேஷன் y is equal to k into x இன்வர்ஸ் வேரியேஷன் என்ன ஆகும்னா y is equal to k by x இங்க கூட இந்த k என்னன்னா proportionality constant இந்த ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஃபார் டைரக்ட் வேரியேஷன் y is equal to k into x இன் இன்வர்ஸ் வேரியேஷன் y is equal to k by x நமக்கு கிராஃப் கேட்பாங்க இந்த k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க அப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸ்ல k வேல்யூ டைரக்ட் வேரியேஷன் k வேல்யூ என்ன ஆகும்னா y is equal to k into x னா அப்போ k வேல்யூ என்ன ஆகும் நம்ம k வேல்யூ என்னன்னா x ன்றது மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் டிவிஷன் ஆகுமா அப்போ y by x ஆகும் y by x proportionality constant ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம் பேசுங்க அதே மாதிரி இதுக்கு என்ன ஆகும் k வேல்யூன்னு பார்த்தோம்னா k இங்க இருக்கு டிவிஷன் தான் x இருக்கா அப்ப நமக்கு இந்த டிவிஷன் x இந்த பக்கம் வந்துச்சா மல்டிப்ளை ஆகும் அப்போ k is equal to x into y ஆகும் இது போல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன்னா so 2 pens வந்து 20 5 pens வந்து 50 த்ரீ பென்ஸ் வந்து 30 ஆமாவே இருக்குல்ல எஸ் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி எக்ஸ் செகண்ட் குவான்டிட்டி வந்து ஒய் ஓகேங்களா அப்போ இது வந்து கே வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக வந்து செக் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் கே வேல்யூ ஸோ கே வேல்யூ ஒய் பை எக்ஸா ஒய் பை எக்ஸ் என்ன 20/2 இல்லைன்னா 50/5
50 by 5 y by x புரியுதுங்களா 30 by 3 அப்ப எல்லாமே பாருங்க 2 1 சார் 2 10 சார் 5 1 சார் 5 10 சார் 3 1 சார் 3 10 சார் அப்ப நீங்க 10 அன்றது வந்துருக்குதா இந்த 10 தான் k வேல்யூ தட் இஸ் தி ப்ரொபோஷன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா சோ எப்படி கான்ஸ்டன்ட்னா y by x அப்போ டைரக்ட் ரிலேஷன்ல நமக்கு கே வேல்யூ வேணும்னா y by x எடுத்துக்கணும் இது நமக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி இது ஞாபகம் இருந்தா போதும் இதுல நம்ம சொல்லுவோம் இது x எடுத்து கே வந்துச்சுன்னா கே வேல்யூ வந்து சொல்லிடுவோம் ஓகேங்களா அப்போ கே வேல்யூ y by x இதுதான் எக்ஸாம்பிள் எல்லாமே ஈக்குவல் ஆகும் ப்ரொபோஷனல் டு கான்ஸ்டன்ட் சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 60 மினிட்ஸ்ல போகலாம் இல்ல 60 கிலோமீட்டர் பர் ஸ்பீட்ல போனா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்னா 120 மினிட்ஸ் குடிக்கும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா அப்ப அதுல இருந்து பார்த்தா நமக்கு கே வேல்யூ என்ன x இது x வேல்யூ இது y வேல்யூ x வேல்யூ y வேல்யூ அப்ப இந்த இன்வர்ஸ் வேரியேஷன்ல கே வேல்யூ ப்ரொபோஷனல் டு கான்ஸ்டன்ட் எப்படி வருதுன்னா x into y இது x வேல்யூ y வேல்யூ மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா அப்ப பார்த்தோம்னா இம்ப்ளைஸ் x வேல்யூ 120 into 60 ki kela matha 60 into 120 so rendu na undu thana appo 26 is 72 7200 here also 7200 both are equal that is the k value inga nam nyaavu vechikira edana paathomna direct variation la k enna y by x inverse variation la k value x into y ஏன்னா எக்ஸாம்ல ஐ மீன் கிராஃப் போறப்போ அங்க ஒரு கேள்வியா கேட்டிருப்பாங்க ஃபைனல் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும் இதுக்கும் மார்க் இருக்கு ஓகேங்களா சோ இது நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து புரிஞ்சிருக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுனா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆச்சுனா டிக்ரீஸ் ஆகும் இன்வர்ஸ் வேரியேஷன்ல இன்க்ரீஸ் ஆச்சுனா டிக்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆச்சுனா இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் டிஃபரன்ஸ் சோ நெக்ஸ்ட் வந்து direct variation la y is equal to k into x adu inverse variation la y is equal to k by x a irukum that is the equations namakku okay la ungalukku problem solrathu puriyum sir appo idhula vekku k value kandupidikkudhu what is k means k is the proportion of the constant appo direct variation la k value irukum na y by x a irukum adhe inverse variation la k value la x into y a irukum அப்ப இது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ளம்ல வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி அந்த டேபிள்ல ஒரு கிராஃப் வரையணும் அந்த டேபிள் பேஸ் பண்ணி கிராஃப் வரையணும் அப்ப அந்த கிராஃப்ன்றது எப்படி வரும் இந்த கிராஃப்ன்றது எப்படி வரும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரிலேஷன் கிராஃப் எப்படி வரும்னா ஸ்ட்ரைட் லைன் புரியுதுங்களா சோ டைரக்ட் ரிலேஷன்ல கிராஃப் எப்படி வரும்னா அந்த ஈக்குவேஷன் கிராஃப் எப்படி வரும்னா ஸ்ட்ரைட் லைன் ஆகும் ஓகேங்களா சோ அதுல இன்வர்ஸ் வேரியேஷன் வந்து எப்படி வந்து பார்த்தோம்னா கர்வ் ஷேப் என்ன சொல்றோம்னா கர்வ் ஷேப் சொல்றோம் கர்வ் எப்படி வரும் ஸ்ட்ரைட் இஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வந்துச்சுனா இந்த ஆன்சர் நமக்கு எப்படி சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரலாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனா இப்படி வரது பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா ஸ்ட்ரைட் லைன் அது இங்க கர்வ் எங்க பார்த்தோம்னா இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னா இங்க வந்து இப்படி வரும் இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல வரும் எதுக்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன் அந்த क्वेश्चन பார்த்தா நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் क्वेश्चन கொடுத்த क्वेश्चन வந்து அவன் கொடுத்திருக்கிற டைரக்ட் ரிலேஷன்ல கொடுத்திருக்கானா இன்வர்ஸ் வேரியேஷன்ல கொடுத்திருக்கானா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அது எப்படி கண்டுபிடிக்கானா இந்த டிஃபரன்ஸ் ஒரு வேல்யூ ஒரு பாயிண்ட் இன்கிரீஸ் ஆச்சுனா இந்த பாயிண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுனா நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அது டைரக்ட் வேரியேஷன் அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொரு பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிறதா இருந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் வேரியேஷன் அது பேஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் y is equal to k by x for inverse variation இல்லையா y is equal to k into x for direct variation ஓகேங்களா அது பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் டிரா பண்ணோம்னா நம்ம கிராஃப் டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனா வரும் இன்வர்ஸ் வேரியேஷன் கிராஃப் வந்து இது மாதிரி கர்வ் ஷேப்பா வரும் இந்த கிராஃப்ல இருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அதனால கேள்வி வந்து நம்ம அந்த கிராஃப் போறப்ப உங்களுக்கு சொல்லிருக்கோம் இதுதான் கான்செப்ட் மெயினா டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் ஓகேங்களா